பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சசிகலாவுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. மருத்துவ கண்காணிப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணா இத்தகவலை வெளியிட்டிருக்கிறார். பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சசிகலாவுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக மருத்துவ கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். பரப்பர அக்னஹார சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் சசிகலா உடல்நல பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சசிகலாவுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருப்பதாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஆர்டிபிசிஆர் பரிசோதனையில் சசிகலாவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. முன்பாக சசிகலாவுக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேனில் நுரையீரல் தொற்று இருப்பதாக தெரிய வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஆர்டிபிசிஆர் முறையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவரது உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கை வெளியாகியிருந்தது. அதில் சிடி ஸ்கேன் சோதனையில் அவரது நுரையீரலில் தொற்று இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆர்டிபிசிஆர் முறையிலான பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சசிகலாவுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், விவரங்கள். வசந்த், அதாவது உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு சிவாஜி நகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சசிகலா இன்று பிற்பகல் அங்கு புதிய வசதி வாய்ப்புகள் இல்லை பரிசோதனை செய்வதற்கான என்ற அடிப்படையில் அங்கிருந்து சிட்டி மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய விக்டோரியா அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இங்கு அவருக்கு முதற்கட்டமாக ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு மாலை அவருக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை எடுக்கப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அந்த முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நுரையீரல் பாதிப்பு இருப்பதாகவும் அதாவது நுரையீரலில் வைரஸ் தொற்று இருப்பதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகிறது. அந்த வைரஸ் தொற்று ஆனது நிமோனியா வைரஸ் என்றுதான் அந்த பரிசோதனை அறிக்கையில் தகவல்கள் வெளியாகின. இது ஒரு இது எப்போது வேண்டுமானாலும் கொரோனாவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது மருத்துவத்துறை அப்போதே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது மீண்டும் அதாவது சிடி ஸ்கேன் எடுத்த பிறகு சசிகலாவுக்கு எடுக்கப்பட்டிருந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனையில் தற்பொழுது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ ரீதியாக அதை சொல்ல வேண்டும் என்றால் 16 புள்ளிகள் அதாவது 25 to 16 என்ற அளவில் அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு இருப்பது தற்பொழுது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கொரோனா பிரிவில் கொரோனா தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியு என்று சொல்லக்கூடிய கொரோனா தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை மேற்பார்வை கண்காணிப்பாளர் அதாவது மருத்துவ கண்காணிப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணா தெரிவித்திருக்காரு. மோகன்ராஜ், ஏற்கனவே மருத்துவமனையில் உடல்நல பாதிப்பால் அனுமதிக்கப்பட்டிருந்த சசிகலாவுக்கு என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வந்திருந்தன? தற்போது கொரோனாவும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் அவருக்கு என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்கப்படும்? அதாவது நேற்று மாலை அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அது குறித்த தகவல்கள் அவரது உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் மூலமாக அந்த தகவல் வெளியானதை அடுத்து அவர் சிவாஜி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு உயர் ரத்த அழுத்தம் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இருந்தார். பிறகு இரவு நேரத்தில் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக 1 மணி அளவில் மீண்டும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். காலை முதற்கொண்டே சசிகலாவின் உறவினர்கள் முன்வைத்த ஒரு முக்கியமான விஷயம் சிவாஜி நகர் அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அங்கு சசிகலாவிற்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கும் தொடர்ந்து கண்காணிப்பதற்கான மருத்துவ உபகரணங்கள் இல்லை, எனவே உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத அவங்க முன்வைச்சிருந்தாங்க. அதே போல மற்றொரு விஷயம், அவர் காய்ச்சல் தொற்று மூச்சு திறனால் பாதித்திருக்கக்கூடிய இந்த நிலையில அவருக்கு எப்போது வேண்டுமானாலும் கொரோனா என்று உறுதியாவதற்கு வாய்ப்பு இருக்கு, எனவே அவருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு இந்த மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய மற்றொரு அரசு மருத்துவமனை அதாவது அதிக உபகரணங்கள் போதிய வசதிகள் இருக்கக்கூடிய மற்றொரு மருத்துவமனையான விக்டோரியா மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கேயும் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சசிகலாவுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.